Hi, my name is PK and welcome to my channel. In the video, we will talk about how to get a method of water in a proper method. We will talk about the methods of water in a proper method. We will use the method of water in a proper method. In the natural development, the stage is very important. In the natural development, we will use the soil upper layer to dry out. நம்ம அடிக்கடி தண்ணி கொடுத்துட்டே இருந்தா அந்த நாற்றுகள் அழுகி போயிடும். அந்த சீக்கிரமே அந்த நாற்றுகள் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அந்த மேல் தட்டு மண்ணுன்றது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு தண்ணியை நம்ம கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம மோஸ்டா என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டர் பாட்டில் அதோட கேப்ல நிறைய துழையிட்டு நம்ம அந்த நாற்றுகளுக்கு தண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறப்போ அந்த வாட்டர் பாட்டில் ஒரு அழுத்தம் கொடுத்து தான் நம்ம தண்ணி கொடுப்போம். ஸோ அப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த தண்ணி வந்து ஒரு ஷார்ப் ஃபோர்ஸா தான் அந்த நாற்றுகள் மேலேயே அந்த மண்ணு மேலே அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ அந்த மண்ணுக்கு இல்லாம அந்த நாற்றுகளோட இலைகளுக்கும் அந்த தண்ணி வந்து பரவலா படும். புதுசா வளர்ந்து வர நாற்றுகளை இலைகள் மேல தண்ணி வந்து அவ்வளவு அதிகமா படக்கூடாது. அப்படி பட்டாலும் அந்த இலைகளுக்கு வந்து அந்த பிரஷரை அவ்வளவு ஈஸியா தாங்க முடியாது. அண்ட் ஒன்ஸ் அந்த இலைகள் ஈரமாயிடுச்சுன்னா அது அந்த வெப்பத்துக்கு சீக்கிரம் கருகியும் போயிடும். இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் பார்த்துடலாம். இந்த ரெண்டாவது மெத்தட்ல நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு பெருசாக இருக்க ஒரு வாட்டர் கேனோ இல்லை ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலோ அதோட மூடிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துளைகள் இட்டு நம்ம தண்ணி கொடுப்போம். இதில் வந்து நம்ம தண்ணி நம்ம ப்ரெஷர் பண்ணி கொடுக்க மாட்டோம், அந்த தண்ணியே அந்த ஒரு ஹெவி ஃபோர்ஸுக்கு அதே வந்து படும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து ஒன்ஸ் அந்த நாட்டுகளை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஒரு அதோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் ஒரு 3 இன்ச்சு கப்பில்னா அதுக்கு மேலே. அந்த மாதிரி வளர்ந்த நாட்டுகளுக்கு இந்த மெத்தடில் தண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு கரெக்டான மெத்தட். ஆனால் புதுசாக வளர்ந்து வர நாற்றுகளுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்குறப்போ அது வந்து ஒரு அதிகபட்சமான தண்ணீர் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து ப்ரெஷர் டவுன் பண்ணும். அப்படி ப்ரெஷர் டவுன் பண்ணுறப்போ புதுசாக வளர்ந்து வர நாற்றுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே அஃபெக்ட் ஆயிடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிளகாய் செடியெலாம் புதுசாக வளர்ந்து வர நாற்றுகள். இதுக்கு மேலே நாம் ஒரு இவ்வளோ ஹெவி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கொடுக்குறப்போ அந்த நாற்றுகள் வந்து ரொம்ப ஈஸியாக டிஸ்டர்ப். ஸோ இப்போ கரெக்டான மெத்தட் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த கரெக்டான மெத்தடில் தண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ட்ரே தேவைப்படும். அந்த மாதிரி ட்ரே எடுத்துகிட்டு அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் ஒரு ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் தண்ணியை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த விதை ட்ரேவை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த தண்ணி மேலே வச்சா மட்டும் போதும். இதில் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ட்ரேயோட அடிப்பகுதியில் அந்த சீலிங் ட்ரேயோட கப்ஸுக்கு அடிப்பகுதி வந்து தண்ணீரை நல்லா முழுகிறது. ஏன்னா அந்த ஒரு ஒரு ட்ரேக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக இந்த தண்ணி வந்து உறிஞ்சி அதுக்கு தேவையான அந்த மண் கலவைக்கு தேவையான தண்ணி வந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் மெத்தடில் அந்த மாய்ஸ்டர் லெவல்ன்றது அந்த மண்ணுக்கு ரொம்ப ஈவனாக பரவும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து காய்கறியோட நாற்றுகள் தாண்டி இந்த பூ விதையிலேருந்து கொண்டு வர நாற்றுகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பூ விதையிலேருந்து கொண்டு வர நாற்றுகள் ரொம்ப சின்னதாக ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதால் ஒரு சின்ன ப்ரெஷர் கூட தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாற்றுகளுக்கு இந்த அப்சார்ப்ஷன் மெத்தட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த நாற்றுகளுக்கு தேவையான தண்ணீரை அது கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் மெத்தடில் நம்ம கம்மியாகவும் தண்ணி விட மாட்டோம், அதிகமாகவும் நம்ம தண்ணி விட போகிறதில்லை. கரெக்டான அந்த நாற்றுகளுக்கு தேவையான தண்ணியை அதுவே உறிஞ்சி எடுத்துக்கும். கரெக்ட் பார்க்கலாம் இப்போ அந்த தண்ணியெலாம் எவ்வளோ அழகாக அப்சர்வ் ஆகி கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக ஃபில் ஆகுது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வளர்ந்து வர நாற்றுகளுக்கு என்ன மாதிரி மெத்தடில் தண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்றத ஒரு டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரியேட் எ பெட்டர் என்விரான்மெண்ட். தேங்க்யூ.